முதல்வன் படத்துல வர மாதிரி அவரே பாம கொண்டு போய் வைப்பாரா, திரும்ப அவரே போய் அந்த பாம கண்டுபிடிச்சு எடுப்பாரா, அது மாதிரி தாங்க இப்போ ஒரு சில பேர் பேசிட்டு இருக்காங்க. தானா இடத்த வந்து சீனாவுக்கு தாரவாத்து கொடுத்துட்டு பிரதமர் மோடி என்ன சீனாவுக்கு எதிர்க்கிறதுக்கு தைரியமே இல்லையா, அவர் ஒரு கோலை அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தலைவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க ஃபிங்கர் ஃபோர் பகுதியை வந்து சீனாவுக்கு தாரவாத்து கொடுத்துட்டோமா. ஸோ மோடி அரசாங்கம் ரொம்பவே மோசம், சீனாவை எதிர்க்கிறதுக்கு தைரியமே வந்து இல்லை அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காங்க. ஏன் திடீர்னு வந்து இப்ப இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்தியா சீனா எல்லை பிரச்சனையில வந்து ஓரளவு வந்து படைகளை வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளுமே முடிவு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்எங்கேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து அங்க நடந்துட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால ரெண்டு பேருமே வந்து படைகளை வாபஸ் வாங்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா பின் நகர்த்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பாங்காங் சோ பகுதியில் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிங்கர் ஃபோர் பகுதி வரைக்கும் வந்துட்டோம். அதே மாதிரி சைனா காரனும் ஃபிங்கர் எயிட்ல இருந்து முன்னாடி வந்துட்டான். ஸோ ரெண்டு பேருமே வந்து ஃபேஸ் ஆஃப்ல வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த டிஸ்எங்கேஜ்மெண்ட் ப்ராசஸ்னால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபிங்கர் ஃபோர் பகுதியிலேருந்து நம்ம ஆல்ரெடி இருந்த பகுதி ஃபிங்கர் த்ரீக்கு வந்து போயிட்டோம். ஸோ அதே மாதிரி சைனாக்காரனும் ஃபிங்கர் ஃபோர்லேருந்து ஃபிங்கர் எயிட்டுக்கு பின்னாடி வந்து போயிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நிலைமை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ ஃபிங்கர் ஃபோர்லேருந்து பின்னாடி வந்துட்டீங்களா, டிஸ்எங்கேஜ்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ஃபிங்கர் ஃபோரை தாரவாத்து கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஃபிங்கர் ஃபோரை மட்டும் தாரவாத்து கொடுக்கலங்க, ஃபிங்கர் ஃபோர்லேருந்து ஃபிங்கர் எயிட் வரைக்கும் இருக்கிற பகுதியே நம்ம பகுதி தான். அதை நம்ம தாரவாத்து எப்பயோ கொடுத்துட்டோம், 1962 வந்து கொடுத்துட்டோம். ஸோ அதனால் அது யார் தாரவாத்து கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட தான் வந்து போய் கேட்கணும். இப்போ உள்ள அரசாங்கத்தை கேட்டால் எந்த ஒரு ப்ரோஜனமே இல்லை. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1959 சைனாக்காரன் உள்ள வந்து ஒரு கிராமம் தாட்டப்பட்டா பாரு, அதை வந்து மோடி பேரில் எழுது, அதுக்கப்புறம் அக்ஸை சின்ன அட்டை போட்டதையும் மோடி பேரில் எழுது, அவர் பாங்காங் சோ பகுதியில் அட்டை போட்டதையும் மோடி பேரில் எழுதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மோடி கணக்கில் எழுதுனா என்னங்க பண்ணுறது. ஸோ இவங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு இப்போ கொஸ்டின் கேட்கறது எல்லாமே இவங்க தான் இவங்களுக்காக கொஸ்டின் கேட்டுக்கிட்டோம். ஸோ அதை விட்டுட்டு வந்து மோடி அவர் கோலை அப்படி இப்படின்னு சொன்னால் எப்படிங்க நியாயமாக இருக்கும், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் தான் பேசுகிறாங்க. அதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து அடிக்கடி சொல்கிறாரு, நாங்கள் 1 இன்ச்சு இடத்த கூட வந்து சீனாவுக்கு விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கப்போ இந்த ஒரு விஷயத்தை அவங்க வெளியே சொல்லவே இல்லை, ஃபிங்கர் ஃபோர் பகுதி வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1962 வாருக்கு அப்புறம் தான் சைனா வந்து ஃபிங்கர் ஃபோர் பகுதி வரைக்கும் கிளைம் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்மளும் ஃபிங்கர் எயிட் வரைக்கும் அதை நம்ம பகுதின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்மளோட போஸ்ட் வந்து ஆர்மி போஸ்ட் வந்து ஃபிங்கர் த்ரீல இருக்கு, அதே மாதிரி அவங்களோட போஸ்ட் வந்து ஃபிங்கர் எயிட் வரைக்கும் இருக்கு. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி பேட்ரோலிங் வந்து பண்ணிட்டு வருவோம், அதே மாதிரி தான் அவங்களும் வந்து பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கே தவிர, மற்றபடி வந்து இப்போ எந்த ஒரு இடத்தையுமே வந்து சைனா ஆக்குபை பண்ணல. திருப்பி கேட்டால் நம்ம தான் சைனா தான் நம்மளோட பகுதி 1962 சைனா ஆக்குபை பண்ணதை இப்போ அந்த இடத்த நம்ம பிடிச்சி உட்காந்துருக்கோம், மலை முகடுகள்ல இருந்து நாங்கள் கீழே இறங்கவே மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு பாங்காங் சோ பகுதியில் உள்ள மலைப்பகுதியில் வந்து பிடிச்சி உக்காந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தெரியாமல் எப்படி தான் வந்து ஒரு சில பேர் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ ஃபிங்கர்னால் என்னன்னு தெரியுமா? ஸோ இது பேசிக்காக டிஃபென்ஸ் டெய்லி படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து தெரியும். ஸோ இது வந்து இப்படி தான்ப்பா சுச்சுவேஷனு, 1962 அப்புறம் இப்படி ஆச்சுப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்போ ஒரு அரசாங்கத்தை குறை சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம நாட்டை நம்மளோட நாட்டு இராணுவத்தை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் கூட சுத்தமாக நல்லா இல்லைங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்கங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் சொன்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து இப்போ உள்ள அரசாங்கம் வந்து ரெண்டு முக்கியமான நபர்களை தான் வந்து கவனிக்குது. ரெண்டு முக்கியமான கார்பரேட் லீடர்ஸ் தான் அவர் டைரக்டா வந்து அம்பானி அதானி தான் வந்து சொல்றாருன்னு தெரியுது. ஸோ இவர் சொல்றதை பார்த்தா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2014 முன்னாடி அம்பானி அதானி எல்லாம் வந்து எங்க அம்பானி எல்லாம் வந்து மதுரை பக்கத்துல தான் ஒரு டீ கடை வச்சிருந்தாரு. அதானிலாம் பார்த்தீங்கன்னா எங்க ஊர் உசிலம்பட்டி பக்கம் ஒரு செருப்பு கடை வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம
மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சோ AI வந்து இவங்க பேசுறாங்கங்க, நம்ம நாட்டுல உள்ள கார்ப்பரேட் லீடர்ஸ் மட்டும் எப்பயுமே பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல வெளிநாடுகள் சைனா இது போன்ற பல நாடுகள் வந்து உள்நாட்டுல வந்து கம்பெனி ஆரம்பிக்கிறது, உள்நாட்டுல வந்து அவன் பாட்டுக்கு வந்து ரெட்மி ஜியோமின்னு சொல்லிட்டு கணக்கு இல்லாம ஊத்துப்போம், அதுக்கு வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. நம்ம நாட்டுல யாராவது வளர்ந்தா, நம்ம நாட்டுல வந்து ஏதாவது வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மாதிரி வரும்போது மட்டும் கொஞ்சம் பொறுக்காம இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது என்னால ஏத்துக்கவே வந்து முடியல. சோ இப்போ வந்து கார்ப்பரேட் கம்பெனி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜியோ வந்து இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஜியோ வரதுக்கு முன்னாடி ஒரு ஜிபி வந்து நம்ம 250 ரூபா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இப்போ டெய்லி ஒரு ஜிபி யூஸ் பண்ணிட்டு ஒரு மாசத்துக்கே 250 ரூபா பேக் யூஸ் பண்ணி வித்து காலோட யூஸ் பண்ணிட்டு அவங்களே வந்து திட்டி போட்டு விட்டுருக்கோம். சோ அப்படிலாம் இருந்தா நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க வந்து இந்த மாதிரி
கார்பரேட் வேணா அப்படி வேணாம்னு சொல்லி நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க அதே மாதிரி முன்னாடி இருக்க அவங்களையும் வந்து திட்டணும். ஸோ இப்போ வந்து நீங்க ஜியோ கம்பெனி மட்டும் திட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க அவங்களும் கார்பரேட் தானே. ஸோ அது என்ன கார்பரேட்னா குறிப்பா ஒரு சில நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து திட்டுறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே கொஞ்சம் காமெடியாக தான் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படிதான் பாவம் மனசை புரியாம நிறைய தடவை இந்த மாதிரி வந்து பேசிட்டு வர்றாரு. இதுக்கு வந்து ராணுவத்தை பத்தி பேசுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்க. ஸோ ஏதாவது ராணுவத்தை இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காண்டி நிறைய விஷயங்கள் வந்து இதே மாதிரியே வந்து பேசிட்டு வர்றாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ராணுவ வீரர்கள்லாம் வந்து விட்டுட்டு நம்மளோட ஃபார்மர்ஸ் லேபர்ஸ் இவங்கெல்லாம் போய் எல்லையில கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்படின்னா சைனாக்காரன் உள்ள வரமாட்டான் பயந்துட்டு ஓடிடுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்மளோட ராணுவ வீரர்களை இழிவுபடுத்துற மாதிரியே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ 1962 பண்ண தப்ப நம்ம இந்தியா இப்போ பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் விடாம வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளும் வந்து பயங்கரமான நடவடிக்கைகள் வந்து எல்லையில எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்க சுச்சுவேஷன்ல நம்ம அரசாங்கத்துக்கு கூட துணை நிற்கலாம் கூட பரவாயில்ல, அதை வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி பேசினோம்னா இது வந்து மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப அட்வான்டேஜ் போயிடும். சைனாக்கார இது அட்வான்டேஜ் எடுத்து அவங்க நாட்டிலே ஒற்றுமைலப்பா நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு உள்ளதான் வந்து இறங்குவோம். ஸோ நமக்குள்ள வந்து ஒற்றுமை வேணும், மற்ற நாடு உள்ள வரும்போது நமக்குள்ள வந்து ஒற்றுமை வேணும், இதை வந்து மற்றவங்க புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.